அனைவருக்கும் வணக்கம். தி சிவகிருஷ்ணா, யூ 90ஸ் கிட். எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய மனுஷங்கன்னு சொல்லலாம், நல்லா வாழ்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி நல்ல உயரத்துக்கு போய் கடைசியில் ஒன்றில்லாத ஆகிட்டாங்க. ஐ மீன் அவங்க அவங்க அவ்வளோ பண்ணதுக்கு கடைசியில் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ அப்படி நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து போயிருந்தாங்க, போயிருக்காங்க. அதில் ஒருத்தங்க பற்றி தான் நான் பேச போகிறேன். பிரிட்டிஷ் ராணி, அவங்களோட மருமகள் லேடி டயானா, பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸ். லேடி டயானா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிரிட்டிஷ் ராணி குயின் எலிசபெத் அவங்களோட மருமகள். ஸோ இவங்க வந்துட்டு எதுக்கு அவங்கள டாப்பிக்காக பேசுகிறேன்னா, அவங்களோட வாழ்க்கையே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அவ்வளோ காசு இருந்தும், அவங்க இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும், அவ்வளோ லைக் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எது எது வந்தாலும் ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் கிடைக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் கடைசியில் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஒரு சோக கதையாக தான் முடிஞ்சது. 37 வயசுலேயே உயிரிழந்துட்டாங்க. இவங்க வந்துட்டு 1961 பிறக்கிறாங்க. ஒரு நார்மல் ஒரு பெரிய மிடில் குடும்பத்தில் பிறக்கிறாங்க. நோபிலிட்டி குடும்பம்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் நோபல் ஃபேமிலியில். அவங்க வந்து இந்த ராயல் ஃபேமிலி இருக்கிற சுட்டு வட்டாரத்தில் ஒரு எஸ்டேட்டில் பிறக்கிறாங்க. ஒரு அவங்க வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் அவங்க வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லேடி மாதிரி தான் வாழ்ந்தாங்க. ஒரு சின்ன சின்ன டீச்சர் வேலை, ஒரு வீட்டு பார்த்துக்கிற வேலை, வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிற வேலை, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும். 1981 குயின் எலிசபெத் ராணியோட பையன் பிரின்ஸ் சார்ல்ஸோட இவங்களோட கல்யாணத்தை நிச்சயிக்கப்படுது. February 1981 இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் பையன் பிறக்கிறான், பிரின்ஸ் வில்லியம், அவங்களோட முதல் பையன், அடுத்த அவங்களோட ராஜ குடும்பத்தின் அடுத்த வாரிசு பிறந்திருக்கான். இன்னொரு வருஷத்தில் இன்னொரு பிள்ளை பிறக்கிறான், பிரின்ஸ் ஹாரின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நடக்குது 2-3 வருஷத்தில், நல்லா சந்தோஷமாக போகுது. பட் ஸ்லோவாக இவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு ஏற்படுது. அவங்களோட ஃபேமிலி லைஃப் அவ்வளோ நல்லா இல்லை, அவங்களோட டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு. எது ஒரு எப்படி இருந்தாலும் இந்த டயானா, இந்த லேடி டயானா வந்துட்டு ஒரு ஒரு கொள்கை, ஒரு அந்த காலத்தில் அந்த ஹெச்ஐவி அந்த லெப்ரசி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் வந்து ஷேக்கன் கூட கொடுத்து இருந்ததில்லை. ஏன்னா அப்போ அந்த அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, அவங்கள வந்து ஒதுக்கிட்டாங்க சொசைட்டியை, ஒரு வெளியாள் மாதிரி பார்த்துருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தாலும் ஸ்டில் அவங்க வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்கள விளாட்றதும், அவங்கள ஷேக் ஹேண்ட் பண்ணுறதும், அவங்கள ஹக் பண்ணிக்கிறதும், இதெல்லாம் வந்து இந்த குயின் ராணிக்கு, குயின் எலிசபெத் ராணிக்கு பிடிக்கல. அவங்களோட மருமகன் இந்த மாதிரி பண்ணுறது, அண்ட் லெப்ரசி பேஷண்ட்ஸ் அந்த வியாதி வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அவங்களோட ஃப்ரீயாக மூவ் பண்ணாங்க. அண்ட் எத்தனையோ சேரிட்டிஸ்க்கு காசு கொடுத்தாங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் மதர் டெரேசா, நம்ம இந்தியாவோட தாய் மதர் டெரேசா, அவங்களோட கூட சேர்ந்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்காங்க. இந்தியாவில் கூட இந்தியா கூட வந்திருக்காங்க அவங்களோட இன்விடேஷனில். ஸோ இதெல்லாம் நடக்குது. பட் அவங்களோட ஹஸ்பண்ட் பிரின்ஸ் சார்ல்ஸ் வந்து ஒரு வேலை லேடியோட தொடர்பு வச்சுருக்காங்க, அது இவங்களுக்கு தெரிய வருது. அது வந்து இன்னும் அவங்களுக்கு டிப்ரெஷனில் ஆளாகிட்டு இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பட் இவ்வளோ நடந்தாலும் அவங்களோட பிள்ளைங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வேறு ஒரு கேர்டேக்கர் கிட்ட விட்டுறாமல் இவங்களே ஃபுல்லாக அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு இவங்களே வந்துட்டு அவங்களை ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு இவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், அவ்வளோ ஒரு காசு இருந்தும் இவங்க வந்து ஒரு நார்மல் லேடி மாதிரி தான் லைஃப் லீட் பண்ணாங்க. அது வந்து அந்த ஃபேமிலிக்கு பிடிக்கல, அந்த ராயல் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஆஃப்டர் ஆல் திஸ் இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு வந்துட்டு அந்த வேறுபாடு வர்றதால இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அந்த டூ இதை சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு பேருக்கு வந்து 13 வயசு வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருக்கும். ஸோ இது ஒரு காரணம். ஸோ 1996 வந்து டைவர்ஸ் ஃபைனல் ஆச்சு, டைவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. 1997
ஃப்ரான்ஸில் வந்து பிரின்சஸ் டயானா வந்து உயிர் இழந்துடுறாங்க வித்தின் ஒன் இயர். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது, இது வந்து உண்மையில் ஒரு மர்டர், இவங்களை வந்து ஒரு மர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சிடென்ட் கார் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் உண்மன் இவ்வளோ இன்னைக்கு கூட இந்த உண்மன் தெரியாது எதுன்னு சொல்லிட்டு. அது வந்து மோஸ்ட்லி இந்த பிரிட்டிஷ் ஃபேமிலி வந்துட்டு இந்த ஃபேமிலி இந்த டைட்டிலை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் அவங்க வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி இவங்களை சாவடிச்சிட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கேஸில் என்ன வந்திருக்குன்னா, டிரைவர் வந்து ரொம்ப ஆல்கோஹால் குடிச்சிருக்காரு, வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போய் பில்லரை மூதி கார் கிராஷை இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது நம்புறதுன்னு தெரில. ஒரு அந்தளவுக்கு ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் அவன் இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அந்தளவுக்கு லெவலுக்கு போயிட்டு கடைசியில் இப்படி சாகிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு சேடான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்காக நான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் பிறப்பாங்க, எல்லோரும் வாழ்வாங்க, ஆனால் நம்ம வாழ்கிற விதம், நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட பிரின்சிபல்ஸ், நம்ம இது வச்சு தான், நம்மளோட வாழ்வு விதம் வச்சு தான் நம்ம இந்த உலகம் வந்து நம்மளை எதிர் திரும்பி பார்க்கும். இதே வந்து லேடி டயானோட கேஸில் நடந்தது. அவங்க இறந்தாலும் இனிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அந்த அவ்வளோ குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்தும் இவங்களும் மட்டும்தான் அந்த பேருக்கு கிடச்சிது. அத்தனை பேர்லும் லேடி டயானா மட்டும்தான் அந்த பேருக்கு கிடச்சிது. பிகாஸ் ஷி வாஸ் நாட் ஓன்லி பியூட்டிஃபுல் பை ஃபேஸ் பட் ஷி வாஸ் பியூட்டிஃபுல் பை ஹார்ட். அவங்க முகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் ஸ்டில் அவங்களோட ஹார்ட், அவங்களோட ஹெல்பிங் நேச்சர் வந்து அதை விட பெருசு. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்துட்டு இட் வாஸ் அ வெரி நீடட் ஒன் ஃபார் த வேர்ல்ட் தட் டைம். அண்ட் ஷி வாஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் லேடி ஆஃப் த 20th சென்ச்சுரி அன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட டாப் 10 பீப்புள் அவங்க தேர்ட். ஸோ தட்ஸ் மை வீடியோ ஃபார் டுடே, தட்ஸ் அ டாபிக் ஃபார் டுடே. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். And if you like the content, please subscribe to my channel. This is Shivakrishna, your 90s kid, signing off. Bye-bye.